வணக்கம், நான் சக்தி வெங்கடேசன். பிக் பாஸ் 4 சீசனில் ஒரு வழியாக நிஷாக்கா எவிக்ட் ஆகிட்டாங்க. நேற்று ராத்திரி அவங்க சென்ட் ஆஃப் ஒரு அலப்புறையை கூட்டினாங்க பாருங்க. அவங்களே எப்போ விட்டா போதுன்ற சாமி, இதுக்கு மேலே இங்கே சமாளிக்கவே முடியல. ஒரு வாரமாக நானும் அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துட்டேன். எப்படியாவது இந்த வாரம் எவிக்ட் ஆகிட்டோமேனு சந்தோஷமாக வெளியில் கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அது குறுக்கால லாஸ்ட் மூமெண்ட்டில் போகாதடி அப்படின்னு ஒரு எண்டு கார்டு போட்டாங்க. அவங்க இப்படி தாங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு அவங்களையும் கலாய்ச்சிட்டு டாடா காமிச்சிட்டு நம்ம நிஷாக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களும் வீட்டுக்கு போனோம் ஆத்திலாம் எடுத்து வாமா, இன்னும் சூப்பராக பண்ணிங்க அப்படின்லாம் சொல்லி அவங்க மாமியார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இனிமே பிக் பாஸில் 10 பேர் கொண்ட குழு தான் உள்ளே இருக்குது. அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை, கம்மியாகிட்டே இருக்குது. இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரியோ வெர்சஸ் அனிதா ஐபிஎஸ் 1-on-1 வரையா அப்படின்ற மாதிரி அப்படியே சண்டை கேளுக்கிறாங்க. யார், நம்ம அனிதா ஐபிஎஸ் தான். ஏய் என்ன முறையிறா, ஏய் என்ன என்ன என்னன்ற, ஏய் என்ன அங்கே நடந்து போகிற, ஏய் இங்கே வா, என்ன குரலை வாசித்து பேசுகிறா, ஐயோ என்ன இந்த ஆளை விட்டுரு அப்படின்னு கிளம்புனா கூட, ஏ என்ன நான் பண்ணி பேசினேங்கிற, நீ பண்ணி போயினேங்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் வம்பு கிழுத்து டென்ஷன் ஆக்கி அவங்க ஸ்ட்ராட்டஜியை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே ரியோதோ டார்கெட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி இன்னும் 2 வாரத்தில் அவளை எப்படியாவது எவிக்ட் ஆக்கினோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷரை உள்ளே இறக்க போகிறாங்க. அவங்க கண்ணிலையும் அவங்க பேச்சு திமுறலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சுருக்கும். இதுக்கு மேலே ஒவ்வொருத்தரையாக டார்கெட் பண்ணி தனித்தனியாக அடிப்பான்டா, நான் தான்டா ஃபைனல் லிஸ்ட்டில் வருவேன்டா, எப்படி தட்டி தூக்குற பாருடா அப்படின்ற மாதிரி ரொம்ப சிவியராக ஆக்ஷனில் இறங்கிட்டு இருக்காங்க. இது பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் சார் நீங்கள் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வணக்கம்.